ஓகே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், ஸ்ட்ராட்டஜியை வந்து சப்மிட் பண்ண சொல்லி. எனக்கு ஒரு மூணு டீச்சர் வந்து ஸ்ட்ராட்டஜி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிராமர் டென்சஸ்க்காக ஒரு டீச்சர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயில் பேஜ்குள்ளே நான் ஓப்பன் பண்ணது வந்து ஒரு மெயில், என்னோடய மெயில் ஐடி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அனுப்ப சொல்லி. அந்த மெயில் ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாரையே நீங்கள் அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக தனியாக பண்ணி அட்டாச் பண்ணலாம்னு பரவாயில்ல, அதுக்குள்ளாரையே டைப் பண்ணால் போதும். இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க டென்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அவங்க ஐஎன்ஜி ஆட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. அண்டு அதில் என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ரிமூவிங் இ அண்ட் ஆடிங் ஐஎன்ஜி, லைக் அது அடுத்தது டபிளிங் த லெட்டர். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குரூப் பிரித்து அவங்கள வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் அந்த மாதிரி த்ரீ குரூப்ஸாக பிரித்து அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ், அப்புறம் அவங்க அதை எப்படி எவால்வேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ், இதை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். திஸ் இஸ் வெரி குட். எல்லாராலையும் நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா டீச்சருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கக்கூடியதாக வந்து எனக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு டீச்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து டைப் பண்ணி அதை எனக்கு காப்பி பண்ணி மெயிலில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், அளவைகள் பாடத்தில் வந்து நீட்டல் அளவையை கற்பிக்க ஒரு உத்தியை வந்து பகிர்ந்துள்ளேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நம் வகுப்பில் உள்ள மாணவர்களையே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சென்டிமீட்டர், டெசிமீட்டர் இது எல்லாத்தையுமே வந்து பசங்களையே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ அட்டைகள் வந்து தயார் பண்ணணும், 1, 10, 100, 1000 தயார் பண்ணிவிட்டு மில்லி மீட்டர் மாணவனிடம் 10 என்ற அட்டையை கொடுத்து சென்டிமீட்டர் மாணவனிடம் கொடுக்க செய்து 10 மில்லி மீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் என விளங்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பையன்கிட்ட 10 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறாங்க, அவன் மில்லி மீட்டர் பையன், 10 மில்லி மீட்டர் சேர்ந்தால் 1 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ அந்த 10 மில்லி மீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சென்டிமீட்டர் பையன்கிட்ட கொடுக்குறான். அவன் கொடுக்கும்போது 10 மில்லி மீட்டர் கொடுத்தா அது 1 சென்டிமீட்டர் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தமாகும். இதே மாதிரி மற்ற மாணவர்களையும் அவங்கள்ட்ட வச்சுருக்க அளவைகளை பொறுத்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு 3-4 lines தான் வருது, பட் ஸ்டில் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான், நான் ஒரு 1 page கூட தேவையில்லை, யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் ஒரு டீச்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நிறையா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் சிம்பிளாக வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவங்க திரும்பி வந்து எனக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, ரீடிங் த பேசேஜ்னு ராங் மேனர், ஒரு பேசேஜை வந்து தப்பாக படிக்கிறது. இது டீச்சர் செய்யலாமா அப்படின்னா, அது வந்து பசங்களோட அட்டென்ஷனை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தப்பாக படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க எப்படி தப்பாக படிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஃபன்னியாக கொண்டுட்டு போகிறதுக்கு. இப்போ ஆக்சுவல் போயமில் வந்து மை மதர் வுட் சேன் இருக்கு, இவங்க எப்படி படிப்பாங்கன்னா, யுவர் ஃபாதர் ஷுட் டெல் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து நோ மேடம் யூஆர் ராங், அங்கே வந்து மதர்ன்னு தான் இருக்குது, ஷுட் கிடையாது வுட் இருக்குது, டெல் கிடையாது, சேன்னு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மை மதர் வுட் சேன் இருக்குது, இவங்க படிக்கும்போது யுவர் ஃபாதர் ஷுட் டெல்னு. ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு தமிழ் சாங் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு கிரேடேஷனை பற்றி. இப்போ சென்டிமீட்டர் அதுக்கு அடுத்தது என்ன வரும், அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத பற்றி. இப்போ மியாவ் மியாவ் பூனை, தட் மியாவ் மியாவ் 2 m வருது, அது மில்லி மீட்டர். செல்லமான, ஸோ சென்டிமீட்டர். டெய்லி தானே, ஸோ அது டெசிமீட்டர். மீனை தானே தின்ன, ஒன்லி 1 m இஸ் கம்மிங், ஸோ தட் இஸ் மீட்டர். தென் டெகாமீட்டர், ஸோ இந்த மாதிரி வந்து இட் இஸ் ஹெட்டாமீட்டர் அண்ட் கிலோமீட்டர். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஒரு பாட்டு மூலமாக இந்த கிரடேஷனை வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறது இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி மெயிலேயே ஒரு 4-5 lines நான் இதை தான் என்னோடய கிளாஸ் ரூமில் பண்ணுறேன் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா, ஐ வில் பி ரியலி ரியலி கிளாட். தேங்க்யூ.